கஜா புயலை கண்டு அச்சம் கொண்டிருந்த மக்கள் பெருமூச்சு விடும் வகையில் கஜா புயலின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. கஜா புயல் அங்கும் இங்குமாக திசை மாறி கொண்டிருந்த கஜா புயல் தற்போது ஒரே திசையில் சென்று கொண்டிருக்கிறது. கடலூர் மற்றும் பாம்பன் பாலம் இடையே கரையை கடக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் பிறகு திசை மாற வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றும் செய்திகள் வெளியானது. கஜா புயல் நெருங்கி வருவதால் அதன் தாக்கம் இன்னும 24 மணி நேரத்தில் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் அதன் பாதை கடலூர் பாம்பன் பாலம் இடையே இருக்கும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. தென்மேற்கு திசையில் நகர்ந்து வரும் புயல் நவம்பர் 15 தேதி அன்று பிற்பகலில் பாம்பனுக்கும் கடலூருக்கும் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் கரையை கடக்கும் வரை தஞ்சை, கடலூர், நாகப்பட்டினம், காரைக்கால், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும். சென்னை பொறுத்தவரை 15, 16, 17 தேதிகளில் மிதமான மழை இருக்கும். சென்னைக்கு நேரடியாக புயலால் பாதிப்பு இருக்காது. இனிமேலும் புயல் திசை மாறக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. கடந்த 24 மணி நேரமாக புயல் குறைந்த வேகத்தில் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு ஆர்என் மீடியா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.